இந்த 2020 எல்லாருக்கும் ஒரு சாபக்கேடு தான். பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஏத்துக்க முடியாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா பல பேர் வயித்தறிச்சல் இருக்காங்க. அந்த வகையில இந்த கொரோனாவோட பயம் போனாலும் பாதிப்பு அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில அமிதாப் பச்சன் ஃபேமிலி வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வந்துட்டாங்க. இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில விஷால், ரகுல் பிரீத் சிங் அண்ட் இப்போ எஸ்பிபி இன்னும் சரியாகாம ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காரு. இப்படி தொடர்ந்து பல விஷயங்களை கேள்விப்பட்டு நம்ம மனசடைஞ்சிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு பெரிய இழப்பே ஏற்பட்டிருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகரா புதிய கிதை படம் மூலயமா அறிமுகமானவர் தான் புளோரசன் சி பெரேரா. இவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. இவரு பிரபு சாலமனோட கையல் படத்துல ஆனந்தியோட அப்பாவா நடிச்சு பெரிய வரவேற்பை வாங்கியிருந்தாரு. தனுஷோட தொடரி வேலையில்லா பட்டதாரி 2, அப்புறம் ராமோட தரமணி, தர்மதுரை, என்கிட்ட மோதாதேன்னு இன்னும் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. சென்னை தீநகர்ல இவர் வசிச்சிட்டு இருக்காரு. குழநரி கூட்டம்னு பாலாஜி இயக்கத்துல இப்போ ஒரு படத்துல கம்மிட் ஆயிருந்தாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் திண்டுக்கல்ல நடக்க இருந்துச்சு. 10 நாளைக்கு முன்னாடியே ஷூட்டிங்கு கிளம்பணும்னு இவரு பல திங்ஸ் வாங்கறதுக்காக போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்காரு. அப்பவே லேசா ஃபீவர் இருந்ததுனால டெஸ்ட் சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இவரு வீட்டுல தனிமைப்படுத்திட்டாரு. திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா திடீர்னு இவரோட உடல்நிலை மோசமாகி சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. இந்த செய்தியை கேட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில பலர் அவருக்கான இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தர்மதுரை படத்தோட இயக்குனரான சீனு ராமசாமி, சச் அ குட் ஆக்டர், என்னால இவரோட இழப்பை ஏத்துக்கவே முடியல. கலைஞ்ச டிவில இவர எக்ஸ் ஜெனரல் மேனேஜரா இருந்திருக்காரு, நல்ல பர்சனும் கூட, ஆர்ஐபி ஃபாதர் அப்படின்னு அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு.